ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். நம்ம இந்த இடைவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒய் பீப்புள் லூசிங் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் ரிலேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க, ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே போகாதீங்க, கண்டிப்பாக அது லாஸ் ஆயிரும், நான் 5 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன், 10 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே நிறைய பேர்த்து கேள்விப்பட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஒரு ரிலேஷன் சொல்லியிருப்பாங்க, எல்லா பேரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், என்ன ரீசன்காக லாஸ் பண்ணீங்க, எப்படி லாஸ் ஆச்சு, மார்க்கெட் டவுன் ஆச்சா, நீங்கள் யாரை பேச்சை கேட்டு பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு தெளிவான ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த நாலேஜ், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம டாப் 10 ஒரு 10 ரீசனை வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் என்ன ரீசனுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மணியை லாஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த ரீசனில் நீங்கள் தெரிஞ்ச பிறகு நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே போக போகிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்களும் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஓட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக லாஸ் ஆகிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் டாப் 10 வந்து நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து நீங்கள் தெளிவாக கவனித்து பாருங்கள். ஒரு சில பேத்துக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான், சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 10 இன்வெஸ்டிங் பேஸ்ட் ஆன் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் நாட் டூயிங் ப்ராப்பர் ரிசர்ச். அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன் வந்து யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஓன் டிசிஷன் எடுப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் பேங்க் ஷேர் வந்து நான் வாங்குறேன், ஸோ இந்த ஸ்டாக் வாங்கினீங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் கண்டிப்பாக வந்து மேலே ஏறும். அதே மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க்கை வாங்குங்க, ஸோ இந்த மாதிரி வாங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாக் வந்து ஏன் மேலே ஏறுது, எதுக்கு கீழே இறங்குது, ஸோ என்ன மாதிரி ரீசன்காக இதை வாங்கணும், எதுக்கு நான் ஃபண்டமெண்டலி என்ன சொல்லுது, டெக்னிக்கலி என்ன சொல்லுது, ஸோ இந்த மாதிரி எந்த ரீசனுமே வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் டைரெக்டாக அவர் சொல்கிறாரு ஓகே அவர் சொன்னால் நடக்கும் கண்டிப்பாக அப்படி சொல்லி வாங்குறாங்க. அவங்க சொல்கிறது நடக்கும் கண்டிப்பாக ஓகே அது பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும், நீங்கள் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச்னால் ஒன்றுமே இல்லை, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி கம்பெனி வந்து ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, கம்பெனி வந்து சுச்சுவேஷன் எவ்வளோக்கு நல்லா இருக்கா, கடன் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கான்னு அதுவும் பார்க்கணும். ஸோ ஒரு ஒவ்வொரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிச்சிட்ருப்பாங்க, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமா, ஏன்னா காம்படிஷன் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணணும். ஃப்ரீ டிப்ஸ் வாங்குறது தப்பு இல்லை, பட் இருந்தாலும் அவங்க யார், அவங்க என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்க ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவங்க வந்து யாரை கேட்டு இந்த ஆன்சர் சொல்கிறாங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற டிப்ஸை நீங்கள் கேட்டு பண்ணலாம் கண்டிப்பாக. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அனலைசிஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ண முடியும், சரிங்களா? பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது தவிர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து சீக்கிரமாக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாக் மார்க்கெட். அதே மாதிரி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாகவும் லாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இதை பற்றி தெரியாமல் கண்டிப்பாக உள்ளே வர்றது கண்டிப்பாக தவிர்க்கணும். கொஞ்சமாவது கொஞ்சம் பேசிக் நாலேஜ் கொஞ்சம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு போதும். கொஞ்சம் நம்ம லாங் டேர்ம், ஏன்னா நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாமே நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து யார் சொல்கிறதையுமே வந்து கண்ணை மூடிட்டு நம்பவே கூடாது, சரிங்களா? ப்ரோக்கர் சொன்னாலும் சரி, பக்கத்தில் நெய்பர் சொன்னாலும் சரி, ஃபினான்ஷியல் சேனல் நியூஸ்லலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, ஸோ இந்த கம்பெனி ஃபியூச்சர் க்ரோத் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே எல்லாமே சொல்கிறது ஓகே தான், பட் இருந்தாலும் நீங்களே லைட்டாக கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கக்கூடிய மணி, அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், அது வந்து உங்களுடைய அமௌண்ட்டு தான், சரிங்களா? அடுத்தவங்களுடைய அமௌண்ட் இல்லை, ஏன்னா உங்களுடைய அமௌண்ட்டு உங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து நீங்களாக தான் இருக்கணும், அடுத்தவங்க சொல்லி பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தெரியாது, நீங்கள் வந்து நாலேஜ் உள்ள பர்சன், நாலேஜ் இல்லாத பர்சன், ஸோ இவங்களுக்கு லாஸ் பண்ணணும், இவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. யார் பர்ஃபெக்டாக அனலைசிஸ் பண்ணி கரெக்டாக ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டு கண்டிப்பாக வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, ட்ரைங் டு மேக் மணி குவிக்லி. அதாவது இப்போ உள்ள நிறைய பிகினர்ஸில் உள்ளே வந்துட்டுருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு வரணும், 1 லாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், 1 லாக் வந்து வித்தின் 1 மந்த்லேயே நான் டபுள் பண்ணணும், அப்போ அடுத்த 2 லாக் வச்சு 4 லாக்கை மாற்றணும். ஸோ இப்படி இந்த மைண்ட் செட்டில் நிறைய பேர் உள்ளே வராங்க. ஸ்டாக் மார்க்கெட் இருந்து அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ். நம்ம எப்படி ஒரு லேண்டை வாங்குகிறோம், அந்த லேண்டு வந்து வாங்கிட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். அது வரைக்கும் அதை வந்து அது அந்த இடத்துல தான் பத்திரமா இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்றதும் அதே மாதிரி தான் நம்ம அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும்.
நீங்கள் வந்து ஒரு கேம்லிங் பெர்ஸ்பெக்டிவ்லேயோ இல்லாட்டி வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த பணி வந்து குயிக்காக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வரக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலாம், பட் இருந்தாலும் அதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட்டாக வந்து எந்த ஒரு மணியும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நிலைக்காது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக கிடைக்குது, ஏதோ ஒரு லக்கில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அன்றைக்கும் பார்த்து மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டில் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 5-10% வந்து உடனே கிடச்சிருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் நல்ல ட்ரேடர், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ரொம்ப ரிஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால் தான் சொல்கிறேன், நான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து அந்த பணத்தை ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும். மார்க்கெட் நிறைய கொடுக்கும், இருந்தாலும் நான் உடனே கிடைக்கணும் ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ மணி வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும், நீங்கள் லாஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு திரும்ப இன்னும் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்போல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஹோல்டிங் ஆன் டு லாஸஸ் வைல் புக்கிங் ப்ராஃபிட் இயர்லி. அதாவது இப்போ நிறைய பேர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ட்ரேடிங் பண்ணிருப்பாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5% ப்ராஃபிட் ஒரு 2-3 days கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிடச்சிச்சுன்னா உடனே வந்து ஆக்சுவலாக அது வந்து நம்ம என்ன ரூல்ஸ்னால் லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் நம்ம ரூல்ஸ். ஆனால் அவங்க 5% ப்ராஃபிட் வருது, 7%, 10% ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஸ்டாக் மூமெண்ட் பார்த்திங்கன்னா 20%, 30%, 50%, 100% கூட மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டு முன்னாடி சீக்கிரமே புக் பண்ணுறது, எனக்கு ப்ராஃபிட் சின்ன ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வெளியே வந்துடுறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக வரக்கூடாது. அதே மாதிரி லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் வரமாட்டேங்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. லாஸ் ஆச்சு, ஓகே ரெக்கவர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணலாம், ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் மேலே ஏறும் சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாக் லாஸ் ஆகுது உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு லாஸ் ஆகுதா, ஒரு நீங்கள் 10% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5% லாஸ் ஆகுதா, விட்டுட்டு வெளியே வந்துடுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து அடுத்த ஸ்டாக் வாங்குங்க. லாஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கவே கூடாது கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக், நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல சொல்லிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து கண்டிப்பாக மேலே ஏறும், அது உடனே ஏறாது, பொறுமையாக தான் ஏறும். ஸோ கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசனுக்காக அது கீழே வருது, அந்த ரீசன் கண்டுபிடிக்கணும் நீங்கள். அது வந்து கம்பெனி மேலே பிரச்சனையா இல்லாட்டி ஓவரால் குளோபலில் பிரச்சனை. இப்போ கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து 30% வரைக்கும் இறங்குச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் விற்றுட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் நல்ல வேல்யூவாக இருக்குது, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறனால நிறைய ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு ப்ராஃபிட் கொடுத்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற லாஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், லாஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்லேயோ இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு நல்லா நம்மளால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்து லேக் ஆஃப் பேஷன்ஸ். அதாவது நிறைய பேர் நான் முன்னாடி சொன்ன அந்த செகண்ட் பேலன்ஸ் சொன்னல, சீக்கிரமாக வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படியே அந்த மைண்ட்ஸில் இருக்கீங்க, பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம தமிழ் நிறைய எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க, பொறுத்தார் பூமி ஆள்வார்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி நினைக்கக்கூடாது. இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதே மாதிரி எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரே நாள் மேலே ஏறாது, எல்லா ஸ்டாக்குமே ஒரே நாள் கீழேயும் போகாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் தான் மேலே போகும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2% மேலே ஏறும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 4% கீழே இருக்கும். ஸோ 2% உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி திரும்ப ஒரு 2-3 days பார்த்தீங்கன்னா 8% மேலே இருக்கும், திரும்ப பார்த்திங்கன்னா 4% கீழே வரும். ஸோ மார்க்கெட்டுன்றது ஒரு மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் தான் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் ஒருவேளை ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி உள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட், அதை வந்து நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு எது வரைக்கும் போகும்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுற அளவுக்கு அந்த பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்து நீங்கள் ஸ்டாக்கை வாங்கிட்டிங்கன்னா அந்த ப்ராஃபிட் அதை லெவலுக்கு போச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், என்னடா அந்த ஸ்டாக் வந்து 1 year வெயிட் பண்ணிட்டே போகவே இல்லை, 2 years வெயிட் பண்ணிட்டே போகவே இல்லை, ஸோ வித்துட்டு வெளியே வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் நான் இந்த கிராஃபில் பாருங்கள், நீங்கள் ரிலையன்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா 2010 2015 2016 2017 2018 வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 10 years வந்து அதே இடத்துல சுற்றிட்டே இருந்துச்சு மார்க்கெட்டில் ஃபுல்லாமே. அங்கே 2010 இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லெவலே சுற்றிட்டே இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய பூம் கொடுத்து 2-3 times வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி தான் நிறைய ஸ்டாக் வந்து என்னன்னா ஒரு கன்சாலிடேஷன் பீரியடில் இருக்கும், அந்த டைமில் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வெயிட் பண்ணணும், அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ரிலையன்ஸ் நீங்கள் ஷேர் அப்போ ஒரு 2010 முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும், ஓகே இந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது, நிறைய புதுசாக வந்து செக்மெண்ட்ஸ்க்கு ஜியோ அது மாதிரி கொண்டு வர நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க, அதனால் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் க்ரோத் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த டைமில் நீங்கள் இந்த கம்பெனி பற்றி நீங்கள் அனலிசிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை விற்றுக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட் இருப்பீங்க. அதனால தான் வந்து ஒரு 2-3 days வந்து இந்த மாதிரி வந்து அனலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 years வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், அப்போ தான் வந்து உங்களுக்கு லாங் டர்மாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா. அதனால் லேக் ஆஃப் பேஷன்ஸ் வந்து இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் லாஸ் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் டைவர்ஃபிகேஷன். அப்படின்னா என்னென்னா இப்போ உங்ககிட்ட 1 lakh ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 1 lakh ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரே ஷேரில் போய் போடக்கூடாது.
அதாவது அதை வந்து செக்மெண்ட்டாக பிரிக்கணும். ஒரு செக்டர் வைஸாக வந்து ஒரு 4 செக்டர் 5 செக்டர் இருக்கும். ஃபுட் செக்டர் இருக்குது, ஃபுட் ஆட்டோமொபைல் செக்டர் இருக்குது, ஐடி செக்டர் இருக்குது, ஃபினான்ஸ் செக்டர் இருக்குது, பேங்கிங் ஸோ இந்த மாதிரி 5 செக்டர் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நல்லா ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற 5 செக்டர் மட்டும் எடுத்துகிட்டு அதில் எந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஸோ எது வந்து நார்மல் வேல்யூவில் இருக்குது, வேல்யூஷனுக்கு அதுக்கு செக் பண்ணணும். ஸோ அதில் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து வேல்யூஷன் கரெக்டாக இருக்கா அனலைஸ் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்டாக் கிடைக்கும். ஸோ 5 ஸ்டாக்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் ஒரு 10% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் 1 லேக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10,000 இதில் ஒரு 10,000, ஒரு ஆட்டோமொபைலில் ஒரு 10,000, ஒரு ஐடி செக்டரில் ஒரு 10,000, பேங்கிங்கில் ஒரு 10,000. ஸோ இந்த மாதிரி வந்து டைவர்சிஃபை பண்ணணும். ஒரே ஸ்டாக்கில் எல்லா மட்டும் உள்ளே போடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அந்த ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் ஆகிடுச்சு அந்த செக்டர். இப்போ நீங்கள் ஃபார்மசி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருந்துச்சு. கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து ஃபார்மசி செக்டரே நல்ல பூம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல் செக்டர் நல்லாச்சு, அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் செக்டர் ஃபுல்லாக டவுன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில செக்டர் மேலே போகும், ஒரு சில செக்டர் கீழே வரும். ஸோ அதனால் வந்து அந்த டைவர்சிஃபை பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணுறது மூலிமா உங்களுடைய லாஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா ஒரு சைடு ஒரு செக்டர் லாஸ் ஆச்சுனால உங்களுக்கு இன்னொரு செக்டரில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணலாம், பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி லாஸ் வந்து ரொம்ப மினிமைஸாக இருக்கும். அதனால் தான் அந்த நீங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது டைவர்சிஃபை பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் நாலேஜ். இதை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நாலேஜ் நீங்கள் நாலேஜ்னா பெரிய ராக்கெட் சயின்ஸ் நாலேஜெலாம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. பேசிக்காக டெக்னிக்கல்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது டெக்னிக்கல்ஸ் கூட ஃபண்டமெண்டல்ஸில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நிறைய தெரியும். அதில் கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட் பண்ணி என்ன இருக்குது, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்களா, மார்ஜின் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்களா, கடன் எவ்வளோ இருக்குது, கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, யார் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, ஷேர்ஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே கொண்டு போயிட்டாங்களா, ஸோ உள்ளே புதுசாக உள்ளே வந்திருக்காங்களா, இது எல்லாமே இந்த ஸ்க்ரீனர் .in ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் நீங்கள் சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த சின்ன அனாலிசிஸ்க்காக தான் அந்த நாலேஜ் நான் சொல்கிறது. அந்த நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் யார் உங்களுக்கு பேஸ்ட், நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்ன மாதிரி ஃப்ரீ டிப்ஸ் யார் கொடுத்தாலும் சரி அந்த டிப்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக ஸ்மாலாக ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பீங்க, லாஸ் வந்தால் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐடியா தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். ஸோ அதனால தான் அந்த டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ்னால வந்து பெருசாக எனக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படிலாம் நீங்கள் அவசியமே இல்லை. நீங்கள் சும்மா ரீட் பண்ணாலே போதும். லேட் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக யூடியூப்பில் இல்லாத எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட், எக்கனாமிக்ஸ் சிச்சுவேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம் யாருமே. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம டைவர்ஃபிகேஷன் சொன்னல, ஃபார்மசி செக்டர் மேலே இருக்கும்போது ஆட்டோமிக் செக்டர் கொஞ்சம் கீழே இருந்துச்சு. ஸோ ஏன்னா அந்த டைமில் வந்து ஃபார்மசி செக்டர் கொரோனா டைமில் நல்லா பீக்கில் போயிட்டுருந்துச்சு. அப்போ மக்கள்கிட்ட கையில் காசு இல்லை, ஸோ ஆட்டோமிக் செக்டர் கொஞ்சம் கீழே வந்துச்சு. யார் பைக்கு காரோ ஏதோ வாங்கலாம், அதனால கொஞ்சம் கீழே போச்சு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக நல்லா போச்சு. ஸோ ஸ்டீல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பீக்கில் போயிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவுமே வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது. அதேமாதிரி ஃபுட் செக்டர் பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் டவுனில் போகுது. ஏன்னா எல்லாருமே சாப்பாடு நம்ம சாப்பிட்டுருப்போம், கடையில் போய் ஜாமான் வாங்குவோம். ஜிடிபி க்ரோத், ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட ஜிடிபி க்ரோத்து, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி, அப்புறமேல வந்து யூஎஸ் எக்கானமி எப்படி இருக்கு போயிட்டுருக்கு, அதாவது யூகேயில் யூரோப்பியன் கண்ட்ரிலையும் யூஎஸ்ஏலையுமே, அதே மாதிரி சைனாவில், ஸோ சைனாவில் நிறைய ப்ராப்ளம்லாம் போயிட்டுருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஓவரால் குளோபல் சிச்சுவேஷனையும் கொஞ்சம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஓவரால் அந்த எக்கனாமிக் நியூஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இது கொண்ட கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பீக்கில் போய் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாமே கீழே வந்துட்டுருக்கும். ஐயோ கீழே வந்து நம்ம போட்ட காசு வேஸ்ட்டாக போச்சு, ஸோ லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம சின்ன அமௌண்ட் இருந்தால் போதும் சொல்லி வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருக்கும். அதெல்லாம் தான் இந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், ஒரு 4-5 ஃபேக்டர்ஸ் சொன்னேன்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ போயிட்டுருக்கு, ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருக்குது, ஆர்பி மானிட்டரி பாலிசி, நிர்மலா சீதாராமன் வந்து அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க, மோடி அடுத்து என்ன பேச போகிறாரு, ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் சம்மந்தமாக என்னென்ன வெளியே நடந்துட்டுருக்கு, பொருளாதார சூழ்நிலை வந்து எப்படி போயிட்டுருக்கு, அதர் கண்ட்ரீஸில் வந்து எப்படி போயிட்டுருக்கு, இது அப்புறமே இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்ஸ்னா அப்படின்னா இந்த மாதிரி எந்தெந்த ஃபீல்டு எப்பப்போ பூம் ஆகும் எப்பப்போ டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சும் போது உங்களுக்கு மார்க்கெட்டோடைய அந்த சைக்கிள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் சைக்காலஜி. ஏன்னா நீங்கள் வந்து எமோஷன்ஸ் உங்கள் கையில் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மார்க்கெட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும், அது வந்து மேலே போயிட்டே இருக்கணுன்னே ஓகே மார்க்கெட் எல்லாம் மேலே போயிட்டுருக்கு, ஸோ ஸ்டாக் நிறைய வாங்கலாம் வாங்குவீங்க, ஸோ மார்க்கெட் கீழே வரும். ஸோ என்ன பண்ணால் கீழே வந்தோடனே உடனே என்ன பண்ணி விற்றுட்டு போயிடுவீங்க.
ஆனால் திரும்ப என்ன பண்ணுவோம், திரும்ப ரிட்ரேஸ் பண்ணி மேலே போகும். சைக்காலஜி எமோஷன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே கொண்டுவே வரக்கூடாது. ஒரு மிஷின் ட்ரேடிங் மாதிரி பண்ணணும். ஒரு மிஷின் எப்படி ட்ரேட் பண்ணணும், இந்த டைமில் உள்ளே போகணும், இந்த டைமில் வெளியே வரணும், இந்த மாதிரி ரூல்ஸை நிறைய ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த எமோஷன்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா இந்த லாஸ் ஆகிறது ரொம்ப தவிர்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்திருப்பீங்க, 10% ப்ராஃபிட் வரணும், எனக்கு 5% லாஸ் அப்படின்னு அனுப்பிங்க. ஆனால் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு லாஸ் ஃபஸ்ட்டு 5% ஒரு 4 தடவை ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஸ்டாப் லாஸ் மீன் சிக்கியர் ஒரு 5% நீங்கள் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, அது 5 தடவை 5 ஸ்டாக்லேயுமே அடிக்குதுன்னா உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து என்ன ஆகுனா, ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலாம், ஸோ வேறு ஸ்ட்ராட்டஜி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றுவீங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். அப்படிலாம் வந்து நடந்துச்சு நல்லதுன்னு அர்த்தம். ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஃபெயில் ஆகுது, நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும், அதை விடக்கூடாது, பேக் டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் அடுத்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன் நான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான டிசிஷன் நிறைய எடுத்து என்னாங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க, திரும்ப லாஸ் ஆகிட்டே இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க திரும்ப இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போவாங்க. ஸோ யூசிங் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றவே கூடாது. நீங்கள் ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா, அந்த 2 ஸ்ட்ராட்டஜியை வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ அதனால தான் வித்தவுட் பேக் டெஸ்டிங் எதுவுமே வந்து நம்ம பண்ணக்கூடாது. பேக் டெஸ்ட்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இதில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அதுதான் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் எடுக்காமல் பண்ணக்கூடாது. நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி கூட எடுக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ரிட்டர்ன் எவ்வளோ நல்லா கொடுக்குது, ஸோ 1 லாக்குக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஒரு மந்த்லி ரிட்டர்ன் கொடுக்குது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் உங்களுக்கு கிடைக்கும். நாட் ஃபாலோயிங் த ட்ரேடிங் ஜெர்னல், அதாவது ட்ரேடிங் ஜெர்னல் முன்னாடி எக்ஸல் ஷீட் சொன்னலாம், அந்த எக்ஸல் ஷீட் தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா இப்போ வந்து ஒரு லாஸ் ஆகுது, ஸோ ஏன் லாஸ் ஆச்சு, அந்த டைமில் சுச்சுவேஷன் குளோபல் சுச்சுவேஷன் என்ன இருந்துச்சு, ஸ்டாக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கு, ஃபண்டமெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது ஆனால் டெக்னிக்கல் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கும். ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகாமல் நீங்கள் நினச்ச மாதிரி மேலே போகாமல் கீழே வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த ரீசன் வந்து என்ன பண்ணணும், ஜெர்னலாக வந்து ஒரு நீங்கள் நோட்ஸ் ஒரு டைரியிலையோ இல்லாட்டி ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டெய்லி நோட் பண்ணணும். ஒரு ட்ரேட் வாங்குறீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக வாங்குறீங்க, ஒரு ட்ரேடை வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ரீசனாக செல் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரீசன்லாம் வந்து கரெக்டாக பண்ணும்போது ஒரு 1 இயர் கழிச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு, ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இந்த மாதிரி இருந்தனால தான் நம்மளுக்கு வந்து வெளியே வரப்போகிறோம், ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருந்தால் நம்ம உள்ளே போகலாம். அந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் ஜேர்னல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹேபிட் மாதிரி மாறிடும். இந்த டைமில் உள்ளே போகணும், இந்த டைமில் வெளியே வரணும், எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் குளோபல் சுச்சுவேஷன் இருந்தால் நம்ம வெளியே வந்துடலாம் அப்போ நல்லது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மூலிமா. அதாவது நீங்கள் வந்து ஒரு டைரி மாதிரி ஃபாலோ பண்ணும்போது திரும்ப நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது அதை உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சு ட்ரேடிங் மணி மேனேஜ்மெண்ட்டு ரூல்ஸ் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இது மாதிரி பேஷன்ஸாக இருக்கிறது டைவர்சிஃபிகேஷன் ஸோ எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் இருந்துட்டு தான் இருப்பார், நல்லா சம்பாதிச்சுட்டு பாருவார். அவர் நிறைய பேர் வந்து ஃபுல் டைமாக பண்ணுறாங்க, இதுதான் வந்து அவங்களுடைய லைஃபாக பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லியும் ட்ரேட் பண்ணுவாங்க, டெய்லியும் ட்ரேட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் 1000 ரூபா ப்ராஃபிட், 10000 ரூபா ப்ராஃபிட், 5000 ரூபா ப்ராஃபிட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேட்காமல் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கும். ஸோ மந்த்லி வைஸாக பார்க்கும்போது 5% 10% ரிட்டர்ன் வருது. ஸோ இது வந்து அவங்க வேலைக்கு போகாமே இதில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து இந்த ஒர்க் நம்ம பண்ணணும், இதிலே வேலைக்கு நம்ம வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே சம்பாதிக்க முடியாது. இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் நல்லா அதை கற்றுக்கணும், கற்றுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே போகணும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதோட நெக்ஸ்ட் டாபிக் நல்ல ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.